மத்திய பிரதேச மாநிலம் குணாவில் இன்று நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது அவர் பேசுகையில், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்தில் மத்திய பிரதேசம் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் பின்தங்கிய மாநிலமாக இருந்ததாகவும், குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கே பொதுமக்கள் அல்லல் பட்டு வந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், பீகார் சட்டசபையில் பெண்கள் குறித்த அநாகரிகமான பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சி கூட்டணியில் இருந்து யாருமே வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஏழை மக்களுக்காக 42 லட்சம் வீடுகள் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் மொரேனாவில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், ஏழை மக்களின் வளர்ச்சிக்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாஜக தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை உருவாக்கியுள்ளதாகவும், காங்கிரஸ் கட்சி அளிக்கும் பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் நம்பவில்லை என்றும் தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் எம்வி ஆஷி என்ற கப்பல் கரை தட்டிய நிலையில் அதில் இருந்த இந்திய பணியாளர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் 9 மாத காவலுக்கு பிறகு அவர்கள் மூவரையும் இந்தோனேஷிய அரசு விடுதலை செய்துள்ளது. இதற்காக இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சகத்திற்கு தமது எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்துள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், மூவரின் விடுதலைக்கு முயற்சி எடுத்த இந்தோனேஷியாவில் உள்ள இந்திய தூதரக குழு அதிகாரிகளுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். ஒரு மாநிலத்தில் நல்லாட்சி அமைந்தால் மக்கள் தங்கள் மாநிலத்தை சிறந்த அடையாளமாக வெளி உலகிற்கு பறைசாற்றுவார்கள் என்பதற்கு உத்தரப்பிரதேசம் சிறந்த உதாரணமாக மாறியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் பன்னாவில் பாஜக சார்பில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற அவர், கடந்த காலங்களில் ஊரடங்கு உத்தரவு, மாஃபியா ஆதிக்கம் ஆகியவற்றால் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கே அஞ்சிய மக்கள் தற்போது பெருமிதத்தோடு நடைபோடும் அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இரட்டை இன்ஜின் ஆட்சி முறை மூலம் குஜராத் மாநிலம் அனைத்து துறை வளர்ச்சிகளிலும் புதிய உயரத்தை எட்டியுள்ளதாக அம்மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் தெரிவித்தார். மத்திய பிரதேசம் ஜபுவாவில் நடைபெற்ற கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், கடந்த 20 ஆண்டுகளில் பாஜகவின் திட்ட முன்னெடுப்புகளால் நலிந்த மாநிலங்கள் பட்டியலிலிருந்து மத்திய பிரதேசம் வெளியேறி தற்சார்பு நிலையை அடைந்துள்ளதாகவும், 2003 ஆண்டுக்கு முன்பு அடிப்படை வசதிகளுக்கே அல்லல் பட்ட மாநிலத்தின் நிலைமை தற்போது முற்றிலும் மாறிவிட்டதாகவும் தெரிவித்தார். தலைநகர் தில்லியில் காற்று மாசு காரணமாக நகரப்பகுதிகள் மற்றும் புறநகர் பகுதிகள் புகைமூட்டமாக காட்சியளிக்கின்றன. காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதை தொடர்ந்து மாசுபாட்டை கட்டுப்படுத்த பல்வேறு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அதிகரித்து வரும் காற்று மாசுபாடு காரணமாக தில்லியில் உள்ள அனைத்து பள்ளிகளின் குளிர்கால விடுமுறை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தில்லியில் நாளை முதல் வருகிற 18ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக தில்லி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்தியாவுடனான காங்கிரசின் தொடர்பு என்பது மக்களிடம் இருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருப்பதாகவும், உண்மை எது பொய் எதுவென மக்கள் பிரித்து பார்க்க தொடங்கிவிட்டதாகவும் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அவர் கூறுகையில், தேர்தல் நேரங்களில் பாஜக வெளியிட்ட வாக்குறுதிகளை எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என தெரிவித்தார். மிசோரம், சத்தீஸ்கர், தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய 5 மாநிலங்களிலும் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும், இதில் தாங்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேலும் கூறுகையில், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு மக்களிடம் வாக்குகளை கேட்பதாகவும், மக்கள் காங்கிரசின் மேல் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசின் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற ஆணையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் AS போபண்ணா, MM சுந்தரேஷ் ஆகியோர் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரித்து அடுத்த கட்ட விசாரணைக்கு இந்த வழக்குகள் அனைத்தையும் வருகிற ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். பீகார் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெண்கள் குறித்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவதூறான கருத்துக்கள் வெளியிட்டதற்கு தேசிய மகளிர் ஆணையம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அவதூறு கருத்துக்கள் வெளியிட்டதற்காக முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்கவும், அந்த கருத்துக்களை சட்டமன்ற கூட்டத்தொடர் பதிவுகளில் இருந்து நீக்கவும் வலியுறுத்தி சபாநாயகர் அவத் பிஹாரி சௌத்ரிக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா கடிதம் எழுதியுள்ளார். நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூத் தலைமையிலான அமர்வு வருகிற 10ஆம் தேதி விசாரிக்க உள்ளது. இதனிடையே பஞ்சாப் ஆளுநருக்கு எதிராக அம்மாநில அரசு தாக்கல் செய்த மனுவும் வருகிற 10ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு இரண்டாவதாக வழக்கு தாக்கல் செய்துள்ளது. மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காதது மக்களின் உரிமைக்கு எதிரானது எனவும், மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க காலவரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேரள அரசு குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழா இன்று சைதாப்பேட்டையில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தரும் ஆளுநருமான ஆர் என் ரவி பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை வகித்து மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் 9776 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பல்கலைக்கழக துணைவேந்தர் சோ ஆறுமுகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை நிபுணர் அசுதோஷ் சர்மா உட்பட பலர் விழாவில் பங்கேற்றனர். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் நாளை ஆலோசனை நடத்துகிறது. இந்த கூட்டத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது. இக்கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பங்கேற்கிறார். தமிழகத்தில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் 100வது தொகுதியாக ஸ்ரீரங்கத்தில் பொதுமக்களை சந்தித்தார். கூட்டத்தில் உரையாற்றிய அண்ணாமலை திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவுக்கு மீண்டும் வெற்றி கிடைக்கும் என்றார். ஜனவரி 24ஆம் தேதிக்கு பிறகு 60 நாட்கள் 60 ரயில்களில் தமிழக மக்கள் அயோத்திக்கு செல்வார்கள் என்றும், இதற்கான செலவுகள் அனைத்தையும் பாஜக ஏற்கும் என்றும் அண்ணாமலை கூறினார். தீபாவளி பண்டிகையின் போது திடீரென தீ விபத்துகள் நிகழ்ந்தால் அதனை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து மாநில தீயணைப்புத்துறையினர் மன்னார்குடியில் செயல் விளக்கம் மூலம் நிகழ்த்தி காட்டினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக விளக்கி காட்டினர். பட்டாசுகளை பாதுகாப்பாக எவ்வாறு வெடிப்பது, முன்னெச்சரிக்கையை மீறி தீ விபத்து நிகழ்ந்தால் அதனை எவ்வாறு அணைப்பது, காயமடைந்தவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தும் தீயணைப்பு வீரர்கள் விளக்கம் அளித்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஜல் தீபாவளி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சி சார்பில் மகளிர் சுய உதவிக் குழுவை சேர்ந்த 30 பேர் திருப்பூரில் இருந்து அழைத்து வரப்பட்டு அவர்கள் குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய செயல்பாடுகளை நேரில் பார்வையிட்டனர். அவர்களுக்கு குடிநீர் சேமிப்பின் முக்கியத்துவம் குறித்து திருப்பூர் மாநகராட்சி நகரத்திட்ட அலுவலர் இளங்கோ தலைமையிலான அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தீபாவளி பண்டிகையையொட்டி நாளை முதல் வருகிற 11ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சிறப்பு பேருந்துகளில் பயணம் செய்ய இதுவரை 1 லட்சம் பேருக்கு மேல் முன்பதிவு செய்துள்ளனர். சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 4675 சிறப்பு பேருந்துகளும், மாநிலம் முழுவதும் 16895 சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் அரசு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி நாளை முதல் 11ஆம் தேதி வரை மாலையில் நெரிசல் மிகு நேரங்களில் இயக்கப்படும் மெட்ரோ ரயில் சேவை பயணிகளின் வசதிக்காக 10 மணி வரை நீட்டிக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இரு வழித்தடங்களிலும் 9 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 6 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை வரும் 12ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு 10 மணிக்கு முன் 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க அனுமதித்து கேரள அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு 11:55 முதல் 12:30 வரை மட்டுமே பட்டாசு வெடிக்கலாம் எனவும், பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் பாரத ராஷ்டிர சமிதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் விவசாயிகளின் தற்கொலை தடுக்கப்பட்டதாகவும், குடிநீர், மின்சாரம் என மக்களுக்கான அனைத்து அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தெரிவித்தார். ஆசிஃபாபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெறும் வாக்குறுதிகளை மட்டும் தாங்கள் அளிப்பதில்லை எனவும், திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் தெலுங்கானாவின் உரிமைகளை காப்பதிலும் முனைப்பு காட்டி வருவதாகவும் தெரிவித்தார். காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது கடந்த மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக போர் நீடித்து வருகிறது. பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் காசா நகர் மீது மும்முனை தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 500 பேர் வரை கொல்லப்பட்டிருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. 33வது நாளாக நீடிக்கும் இந்த போரில் காசாவில் மட்டும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10328 உயர்ந்துள்ளது.
50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக 500 சிக்சர்கள் விளாசப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 2015 ஆண்டு அதிகபட்சமாக 463 சிக்சர்கள் விளாசப்பட்டதே சாதனையாக இருந்த நிலையில் தற்போது அந்த சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது. நடப்பு உலகக்கோப்பை தொடரில் இந்திய வீரர் ரோஹித் சர்மா, ஆஸ்திரேலிய வீரர் மேக்ஸ்வெல் ஆகிய இருவரும் தலா 22 சிக்சர்கள் விளாசி முதலிடத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை கிரிக்கெட் ஒருநாள் போட்டிகளில் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் முகமது சிராஜ் மீண்டும் முதலிடத்துக்கு முன்னேறினார். முதலிடத்தில் இருந்த ஷாகின் அஃப்ரிடி 5வது இடத்துக்கு சென்றார். அதேபோல் பேட்டிங் தரவரிசையில் இந்திய வீரர் சுப்மன் கில் முதலிடத்தை பிடித்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் மேல் நிலவும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் குமரி ஆகிய 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.